புத்துமுத்தான நிகழ்ச்சிகளை வழங்கும் ஜிம் தொலைக்காட்சியை பார்த்து ரசிக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் பேராசிரியர் மஞ்சுளாவின் வணக்கம். வாழ்வியல் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. ஒவ்வொரு வேலையை செய்யும் போதும் அது எப்படி செய்யணும் அப்படின்றத முன்கூட்டியே நம்ம யோசிச்சு வச்சுருப்போம். அது செய்யும்போது ஏற்படக்கூடிய சிக்கல் பிரச்சனை எல்லாம் பார்க்கும்போது அதுக்கு இன்னும் வேற என்ன முயற்சி எடுக்கணும் அப்படின்றதையும் பார்ப்போம். அந்த மாதிரி செய்யலை, அந்த மாதிரி திட்டமிடலை, முயற்சி எடுக்கலை அப்படின்னு சொன்னால் அந்த வேலை அப்படின்றது அப்பா எப்படா செய்வோமோ அப்படின்னு ஒரு உணர்வை கொடுத்துரும். ஆனால் ஒரு இடங்களில் பார்க்குறோம், என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த வேலையெல்லாம் செய்யவே முடியாதுப்பா, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்ப்பா, இதெல்லாம் ஏன் வச்சுருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு நிறைய பேர் புலம்புறதை பார்க்குறோம். அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம எதை வைத்து ஆறுதல் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டால், ஒரு அருமையான திருக்குறள் அதற்காகவே வள்ளுவர் எழுதியிருக்கார். ஒவ்வொரு காலகட்டங்கள்லேயும் ஒவ்வொரு தொழில்நுட்பம் வளரும், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான புதிய கருத்துக்கள் தோன்றும், அதையெல்லாம் எடுத்துக்கிட்டே போகணும் அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லக்கூடிய ஒரு குறள் இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம். ஒரு ஊரில் ஒரு செருப்பு செய்யக்கூடிய ஒரு பெரிய நிறுவனம் இருந்ததான். அவங்களுக்கு பக்கத்து ஊரில் இருக்கிறவங்களுக்கும் வியாபாரம் செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை தோணி இருக்கு. இப்போ இந்த ஊரில் மட்டும் வியாபாரம் பண்ணால் பத்தாது, இன்னும் நம்முடைய வியாபாரத்தை பெருக்கணும், அதனால் பக்கத்து ஊருக்கும் நம்ம போய் இந்த செருப்பை வந்து விற்பனைக்கு கொடுக்கலாம். அப்படி போகலாம் அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் வாரிக்கிட்டு போக முடியாது. அந்த ஊர் எப்படி இருக்குது, அந்த மக்கள் எப்படி இருக்காங்க, அவங்களுடைய மனநிலை என்ன, அவங்க செருப்பு போடுறவங்களா இல்லை ஷூ போடுறவங்களா, இந்த மாதிரி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு நபரை, ஒரு ஆராய்ச்சியாளர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபரை அந்த வணிக நிறுவனம் பக்கத்து ஊருக்கு அனுப்பி வைக்குது. இவரும் போய் பார்க்குறாரு. போய் பார்க்கும்போது அங்கே எல்லாரும் செருப்பு அப்படின்னா என்னன்னு தெரியாத மாதிரி இருக்காங்க, அந்த அளவுக்கு இருக்குது. யாராவது ஒருத்தராவது போட்டிருக்காங்களா அப்படின்னு அவரும் தேடி தேடி பார்க்குறாரு. யாருமே செருப்பு போடுற மாதிரியான நிலைமையிலேயே இல்லை, அவங்களுக்கு அதை பற்றியதான விழிப்புணர்வே இல்லை. சரி, நம்ம போய் வணிக நிறுவனத்தில் சொல்லிடுவோம், இங்கே செருப்பு கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பயன் தராது அப்படின்னு சொல்லிடுவோன்னு பார்த்துட்டு இவர் வந்துட்டார், வந்து அறிக்கையை கொடுத்துட்டார். கொஞ்சம் வருஷம் கழிச்சு மறுபடியும் அதே ஊரில் போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக வேறொரு நபரை அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ அந்த நபர் வந்தார், வந்து பார்க்குறாரு. பார்க்கும்போது மக்கள் இன்னும் அப்படியே தான் இருக்காங்க. எப்படி இருக்காங்க, செருப்பு போடுறவங்க அப்படின்றவங்க யாருமே இல்லை, செருப்பு அப்படின்னா என்னன்னே தெரியாத மாதிரி இருக்காங்க. இப்போ அவர் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து உடனடியாக அந்த வணிக நிறுவனத்துக்கு ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு. என்ன அறிக்கை அப்படின்னு சொன்னால், இந்த ஊரில் செருப்பை பற்றிய விழிப்புணர்வே இல்லை, அதனால் இந்த செருப்பு நிறுவனம் மட்டும் இந்த ஊருக்கு வந்தது அப்படின்னு சொன்னால் அமோகமாக விற்பனை ஆகும் அப்படின்னு அந்த அறிக்கையை அவர் கொடுக்குறார். அப்போது ரெண்டு பேரும் கண்டறிந்த உண்மை ஒன்று தான், ஒருத்தர் வேற மாதிரியாக பார்க்குறாரு, இன்னொருத்தர் வேற மாதிரியாக பார்க்குறாரு. இதுதான் நம்ம வேலை செய்யக்கூடிய நிலையில் இருக்க வேண்டிய தன்மை. எப்படி வந்து ஒரு விஷயத்தை நம்ம நேர்மறை சிந்தனையோடு அணுகிறோம், அந்த காலத்தினுடைய நேரம் கருதி அங்கே இருக்கக்கூடிய கருவிகளை கையாண்டு கொண்டு நம்ம சிறப்பாக அந்த வேலையை முடிக்கலாம். அதனால் வள்ளுவர் சொல்கிறாரு, அருவினை என்பது ரொம்ப அருமையாக, இதை செய்யவே முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கக்கூடிய வேலை அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. அருவினை என்பது உளவோ இருக்கா, அந்த மாதிரி இருக்க முடியுமா? ஏன் அப்படின்னு கேட்டால், கருவியான் அந்தந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கருவிகளை, அந்த தொழில்நுட்பத்தை, அந்த மன தைரியத்தை கொண்டு காலம் அறிந்து கொள்ளல், காலத்தையும் பார்த்து நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நம்மளால் செய்ய முடியாதது அப்படின்றது இருக்கவே முடியாது அப்படின்னு திடமாக சொல்கிறார் வள்ளுவர். அதனால் ஒரு வேலைக்கு முன்னாடி இதை எல்லாத்தையும் யோசித்து நாமளும் அந்த வேலையை கையில் எடுப்போம், வெற்றி பெறுவோம். மீண்டும் வேறொரு சிந்தனையோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.